Hi friends, this is Harry. CinemaBuzz update la oru latest ana oru theri maasana oru update oda vandirukanga. தலைவர் 171 படத்தை பத்தினா அப்டேட்ஸ் வந்து லைனா வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்போதைக்கு சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பார்க்கும்போது நடிகர் அர்ஜுன் அவர்கள் பத்தினாக்கா இந்த படத்துல வந்து இணைஞ்சிருக்காரு. தலைவர் 176 படத்துல அர்ஜுனுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து தந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸஸ் வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாசத்துல ஆரம்பிக்க போறதா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இப்ப அர்ஜுனோட இந்த ஒரு டாக்ஸ் பத்தினாக்கா ரொம்ப ஒரு ஹாட் ஆஃப் தி டாபிக்கா மாறி இருக்கு. கொல்லி டோட்டத்துல ஒண்ணே சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப இது வந்து எல்சில வரப்போதா, லீவோல வந்து அவர் வில்லனா நடிச்சிருக்காரு, அப்ப இந்த படத்துல இவர் தான் வில்லனா, அப்ப இது வந்து எல்சி தானா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா, மறக்காம போய் பாருங்க அவரோட இன்டர்வியூ. அதில் 13வது நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேற மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் 176 படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, எங்களை வந்து கதை சொல்ல வேணாம், அதோடைய டெப்த் எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா இந்த படம் எப்படி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா கமலஹாசன் அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு மேடல் சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலி என்னுடைய ரசிகர் ரஜினி சார் வந்து இயக்குறது எனக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிரு, உங்களுக்கு எப்படிங்க இருக்கு அந்த ஃபீலிங் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒன்று போடுறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சத்யா படத்தை பார்த்து கமல் சாரோட ஃபேனா மாறின காலத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை காமிச்சு தான் சாப்பாடே ஊட்டி என்னை வளர்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. இவனாலதான் இவர் வந்து தீவிரமான கமல் சாரோட ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பேசிக்கும் போது சின்ன வயசுல நான் ரஜினி சாரோடைய படங்களை பார்த்து தான் அவரோட ஃபோட்டோவை பார்த்து தான் நான் சோரே சாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது தான் பயங்கரமான விஷயமா இருந்தது. அதே போல இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினி சாரோட படங்கள், அதாவது தளபதி காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாத்த வரைக்கும் நான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஷோவை மிஸ் பண்ணதே இல்லை அப்படின்றது சொல்லி அடுத்து கொண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்ன கமல் சாரோட ஃபேன் சொன்னீங்க, அவர் இருக்கிற எல்லா ரஜினி சாரோட படத்தை கிட்டத்தட்ட 25-30 வருஷமா எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துனாங்கன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வாய்ஸே இருக்கு. அதைத்தாண்டி அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, நான் இத்தனை படங்களை நான் பார்த்த எனக்கு ரஜினி சாரோடைய அந்த ஒரு பின்பம், அவருடைய இமேஜினேஷன் என்னுடைய மனசுக்குள்ளார என்னுடைய உலகத்துல ரஜினி சாருக்கு நான் வேற ஒரு இடத்துல நான் அதை வச்சிருக்கேன், அதை நான் வெளிக்கொண்டு வர படம் தான் தலைவர் 171 படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுல வச்சிருக்காரு. இந்த படம் என்னோட பிலிமோகிராஃபியில ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும். கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா தான் இருக்க போது பெருசா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது ஃபைனலா இந்த படம் வந்து எல்சிஏ கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் அப்படின்றத உறுதிப்பட அவர் வாயாலே சொல்லிட்டார். ஸோ இதன் மூலியமாக 3 விஷயங்கள் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக புரியுது. இது எல்சிஏ கிடையாது, அதுக்கு மட்டும் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்க போகுது. அது இல்லாமல் தலைவர் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் வேற மாதிரி அவர் காட்ட போறாரு. 30 வருஷமா தன்னோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரசித்த அந்த ரஜினியை மீண்டும் அவர் வெளியில் கொண்டு வர போறாரு. அது எப்படி கொண்டு வர போறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.